அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் சரபம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பூமியில் இருக்க 10 வித்தியாசமான உயிரினங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஆங்கிலர் ஃபிஷ். நாம் கடலினுடைய ஆழத்தில் இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டியது இருட்டை பார்த்து இல்லை, வெளிச்சத்தை பார்த்து தான். ஏன்னா இந்த ஆங்கிலர் ஃபிஷ் இருட்டில் தன்னுடைய வெளிச்சத்தை கொண்டு தான் வேட்டையாடும். இதனோட உடம்பில் நேச்சுரலாகவே வந்து வெளிச்சத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் இருக்குது. அது வந்து பயன்படுத்தி மற்ற விலங்குகளையும் மற்ற மீன்களையும் வந்து இது வேட்டையாடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டார் ஈட்டர். இந்த மீனை பார்த்தாலே நமக்கு ஏதோ ஒரு ஏலியனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் மனசில் வர்றது சாதாரணம்தான். இந்த மீனை வந்து மையப்படுத்தி பல மொழிகளில் வந்து பல கதைகள் எழுதப்பட்டிருக்கு, பல இதிகாச கதைகள் எழுதப்பட்டிருக்கு. இந்த மீன் கடலுடைய ஆழத்தில் கிட்டத்தட்ட 2000 அடி ஆழத்தில் வந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது த ஸ்டாப் லைட் லூஸ் ஜாஸ். இந்த மீனும் கிட்டத்தட்ட நம்ம ஆங்கிலர் ஃபிஷ் மாதிரியே ஆழ்கடலில் தன்னுடைய வெளிச்சத்தை பயன்படுத்தி வேட்டையாடக்கூடிய ஒரு உயிரினம் தான். ஆனால் இது சிவப்பு கலர் வெளிச்சத்தை பயன்படுத்துறதுனால டிராஃபிக் லைட் சிவப்பு, அதை வந்து நம்ம ஸ்டாப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மையப்படுத்தி அந்த சிவப்பு லைட்டை மீன் பண்ணி இதை ஸ்டாப் லைட். அதே மாதிரி லூஸ் ஜாஸ் அப்படிங்கிற பேர் எதுக்கு வந்ததுன்னா அதனுடைய தாடையை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரொம்ப கீழே இறங்கி போயிருக்கும், அதனால தான் லூஸ் ஜாஸ்ன்ற பேர் வந்தது. அடுத்தபடியாக கிளாஸ் விங் பட்டர்ஃப்ளை. பொதுவாக நமக்கு பட்டாம்பூச்சி அப்படின்னு சொன்னாலே நமக்கு மனசுக்கு வரது வந்து அதனுடைய அழகான வண்ணமயமான ரக்கைகளாக தான் இருக்கும். ஆனால் இந்த பட்டாம்பூச்சியினுடைய ரக்கைகளை பார்த்தீங்கன்னா வண்ணங்கள் இல்லாமல் வண்ணங்கள் குறைஞ்சி போய் டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு விஷயமாக தெரியும். இதனுடைய ரக்கைகள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க காரணத்தினால இதுங்களால் அதுங்களுடைய எதிரிகள்கிட்ட இருந்து சுலபமாக தப்பிச்சிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கைமராஸ். அதாவது இதுக்கு வந்து கோஸ்ட் ஷார்க் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குது. காரணம் என்னென்னா மற்ற சுறாக்கள் மாதிரி இந்த சுறா மீன்கள் அவ்வளோ சுலபத்தில் மனிதர்களை வந்து கடிக்காது. முதல் காரணம் அது வந்து ஆழ்கடலில் இருக்கும். ரெண்டாவது காரணம் இதுங்களுக்கு வந்து மனிதர்களை வந்து பயம்புறுத்த தான் பிடிக்குமே தவிர கடிக்க பிடிக்காது. அதுக்கு வந்து கோஸ்ட் ஷார்க்குன்னு பேர் வந்ததுக்கு இன்னொரு காரணம் இது தான். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ஃப்ராக். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த பட்டாம்பூச்சி மாதிரி தான் இதுவும். ஆனால் இந்த முதுகில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய தவளைகள் மாதிரி இதனுடைய முதுகில் எலும்புச்சை நிறத்தில் வந்து தோல் இருக்கும். ஆனால் இதனுடைய உடலினுடைய அடிப்பாகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளையும் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது கிரனக். இது ஏதோ ஃபோட்டோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க, இது உண்மையாலுமே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான். இந்த விலங்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒட்டகச்சிவிங்கிக்கும் கெசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மான் இனத்துக்கும் இடையில் உள்ள ஒரு தொடர்பு. பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச காலத்தில் இதுதான் அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கும் அந்த மானுக்கும் இடையில் உள்ள ஒரு கனெக்ஷன், ஒரு லிங்காக இருக்குது. அடுத்தது த ட்ராப்டோர் ஸ்பைடர். மற்ற சிலந்திகளுக்கும் இந்த சிலந்திக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலந்தியினுடைய உடலில் இருக்கக்கூடிய பின்பக்கத்தில் ஒரு வட்டமான ஒரு வடிவம் ஒன்று இருக்கும். அதன் மூலமாக அதனுடைய பொந்துக்குள்ளே போய் அது மறையும் பொழுது எதிரிகள்கிட்டேருந்து அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய அரண் மாதிரி அது இருக்கும். ஒன்பதாவது பேட்ஃபிஷ். வவ்வால் நாள் நம்ம இப்போ படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த குவாரண்டைனில், திரும்பவும் ஏன்டா வவ்வாலை ஞாபகப்படுத்துகிறேன்னாதீங்க. இது பேர் தான் வந்து பேட்ஃபிஷ். இதுக்கு அந்த பேர் வந்தது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய துடுப்புகளை பார்த்தீங்கன்னா வவ்வாலினுடைய சிறகுகள் மாதிரி இருக்கும், அதனால தான் இதுக்கு அந்த பேர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட வாய் கிட்டத்தட்ட லிப்ஸ்டிக் போட்டு விட்ட மாதிரி சிவப்பு கலரில் இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது டங் ஈட்டிங் லூயிஸ். இதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே இது என்ன பண்ணுனா இது வந்து ஒரு ஒட்டுண்ணி, இது ஒரு பாராசைட். ஒரு மீனை தேர்ந்தெடுக்கும், ஒரு மீனினுடைய வாய்க்குள்ளே போயிட்டு அதனுடைய நாக்கை வந்து இது சாப்பிட்டுடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மீனினுடைய நாக்காகவே இது மாறிடும். அப்போ இருக்கும் பொழுது அந்த மீன் என்னென்ன உணவுகள் சாப்பிடுதோ இந்த புழுவும் அதை சாப்பிட்டு அந்த மீன் இறந்து போகிற வரைக்கும் அந்த மீனினுடைய வாய்க்குள்ளே இருந்து அது வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் அந்த 10 விஷயங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.